எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய தினம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை திருநாள். இந்நாள் பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி நன்னாள், அதாவது பைரவ மூர்த்திக்கு மிகவும் உகந்த ஒரு திருநாள் இந்த தேய்பிறை அஷ்டமி திருநாள். சிவபெருமானினுடைய அவதாரங்களிலே ரொம்ப சக்தி பொருந்திய அவதாரம் என்று சொல்லக்கூடிய பைரவ அவதாரம் நிகழ்ந்த திதி தேய்பிறை அஷ்டமி திதி. அதிலும் இந்த ஆனி மாத தேய்பிறை அஷ்டமியை பகவதாஷ்டமி அப்படிங்கிற பெயரை கொண்டு அழைப்பார்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பகவதாஷ்டமி நீங்கள் விரதம் இருந்து பைரவரை வழிபாடு செய்யும் பட்சத்திலே சுக்கர பகவானினுடைய பேரருளை நீங்கள் பெறுவீர்கள். சுக்கரதேவனினுடைய அருளை மட்டும் இல்லாமல் பைரவரின் அருளையும் ஒரு சேர நீங்கள் பெற்று நீங்கள் வாழ்க்கையிலே மேன்மையினை அடைவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. சரி, ஓகே, இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி. இந்த நாளில் என்ன சிறப்பு, இந்த நாளில் வரக்கூடிய அதிசயம் பொருந்திய 1.5 மணி நேரத்தில் நீங்கள் என்ன எழுதி கேட்டாலும் அது அப்படியே உடனடியாக நடக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. அதனுடைய சூட்சமம் என்ன, ரகசியம் என்ன என்பதை பற்றி இப்பதிவில் விளக்கமாக பார்ப்போம், வாருங்கள். அதாவது இன்று ராகு கால நேரம் எப்பொழுது என்று பார்த்தீர்கள் என்றால், இன்று மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை இடைப்பட்ட அந்த 1.5 மணி நேரத்தை தான் ராகு கால நேரம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த ராகு கால நேரத்தில் பைரவரை சிரத்தையோடு நீங்கள் வழிபாடு செய்து என்ன கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும். நீங்கள் என்ன கேட்டாலும் உடனடியாக கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி திருநாளன்று வரக்கூடிய ராகு கால நேரத்தில் அஷ்டலக்ஷ்மிகளும் அவர்களிடம் குறைந்த பலத்தினை மீண்டும் பெறுவதற்காக பைரவரை சரணாகதி அடைவார்கள் அப்படிங்கிற ஒரு கூற்றும் இருக்கிறது. அப்ப ஏற்பட்ட நேரம்தான் இந்த தேய்பிறை அஷ்டமி நாள் அன்று வரக்கூடிய அந்த ராகு கால நேரம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்பேற்பட்ட இந்த நேரத்திலே நீங்கள் இந்த விஷயத்தை செய்யும் பொழுது சகல விதமான துன்பங்களும் நீங்கிவிடும். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இதை வீட்டில் செஞ்சாலும் சரி கோயிலில் செஞ்சாலும் சரி, வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் வீட்டில் பூஜை அறையில் உக்காந்துட்டு ஒரு வெள்ளை ஷீட் எடுத்துகிட்டு அதில் மேலே அட்சயம் அப்படின்னு எழுதுங்க. அட்சயம் அப்படின்னு எழுதுங்க. ஆ இட் சா யா இம் அட்சயம். இந்த அட்சயம்ங்கிற வார்த்தை அட்சய பாத்திரத்திற்கு இணையான ஒரு வார்த்தையாக இருக்கும். அதற்கு கீழே உங்களுக்கு என்ன ஆசைப்படுகிறீர்களோ அந்த நினைத்த ஆசையை எழுதுங்கள். எழுதி இந்த பேப்பரை சுருட்டி பூஜையறையில் வைங்க. இந்த செயல்கள் எல்லாத்தையுமே இன்று ராகு கால நேரம் என்று சொல்லக்கூடிய 3 மணியிலிருந்து 4:30 மணிக்குள் நீங்கள் செய்துவிட வேண்டும். இந்த இடைப்பட்ட 1.5 மணி நேரத்தில் தான் இத்தனை விஷயங்களையும் நீங்கள் செய்ய வேண்டும். 1.5 மணி நேரத்தில் இவ்வாறு அட்சயம் என்று எழுதி கீழே உங்களுக்கு பிடித்த நினைத்த ஆசைகளை எழுதி அந்த பேப்பரை மடித்து அதை பூஜை அறையிலே ஒரு பாங்கான இடத்துல வைத்து குறைந்தது 10 லிருந்து 15 நிமிடங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ என்ன தேவையோ அது இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். அப்படி பிரார்த்தித்து வழிபாடு செய்யணும். அந்த ஷீட்டில் எழுதினீங்க பார்த்தீங்களா, உங்களோட இப்போ உதாரணத்துக்கு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஷீட்டில் நான் வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு எழுதி அந்த பேப்பரை சுருட்டி அதை நம்ம வச்சுட்டு நம்ம உட்காந்துட்டு மனசார இறைவன் இடத்துல நான் வீடு வாங்கணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு 10லிருந்து 15 நிமிடங்கள் முடிந்தால் தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள். இந்த தீபம் பார்த்தீங்கன்னா பஞ்ச தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது. பஞ்ச தீபம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 அகழ்விளக்குகளை தனித்தனியாக எடுத்து அதில் ஒவ்வொரு விளக்கிலும் ஒவ்வொரு விதமான எண்ணெய், நல்லெண்ணெய், இழுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், பசு நெய், விளக்கெண்ணெய், இந்த 5 விளக்குகளிலும் தனித்தனியாக 5 எண்ணெய்களை ஊற்றி திரி போட்டு தீபம் போட வேண்டும். இப்படி தீபம் போட்டு இறைவனிடத்தில் மனதார உங்களுடைய பிரார்த்தனையை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த 5 தீபங்களையும் என்னால் ஏற்றி வைக்க முடியவில்லை அப்படின்னா ஒரே ஒரு நல்லெண்ண தீபம் அல்லது 2 நல்லெண்ண தீபம் நீ ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இப்படி செய்து நீங்கள் பிரார்த்திக்கும் போது உங்களுடைய தேவைகளும் விருப்பங்களும் நிச்சயமாலும் நிறைவேறுங்கிறத மறந்துடக்கூடாது.
ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் செய்யக்கூடிய முறை. நீங்கள் கோயிலில் செய்கிற மாதிரி இருந்தால் வீட்டிலையே எழுதிட்டு போயிட்டு கோயிலில் பைரவரினுடைய பாதத்தில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதை வந்து நீங்கள் மறுபடியும் எடுத்து அது உங்களோட பேக்கெட்டில் வச்சுட்டு கோயில்லையே அமர்ந்துட்டு ஒரு 10 to 15 minutes முழு தியானம், இறைவன் இடத்திலே முழு தியானத்தில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் அருமையான முறையிலே உங்களுடைய தேவைகளும் ஆசைகளும் விருப்பங்களும் உடனே நிறைவேறும் என்பதிலே துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது. நீங்கள் இந்த விஷயத்தையும் நீங்கள் தாராளமாக செயல்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தோம் என்று சொன்னால் இன்று யாராக இருந்தாலும் சுக்கிர பகவானை வழிபாடு செய்யுங்க. இந்த ராசிக்காரங்க, இந்த நட்சத்திரக்காரங்க, அவங்க இவங்க அப்படின்ட்டா இல்லைங்க, சுக்கர பகவானை வழிபாடு செய்யணும். சுக்கர வழிபாடு செய்வதற்கு ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட் சொல்கிறேன். நீங்கள் வந்து யந்திரம் வச்சோ மந்திரம் வச்சோ நீங்கள் சொல்லணுங்கிறதுல ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடை சொல்கிறேன், கேளுங்க. கொஞ்சமாக சக்கரை கையில் அள்ளிக்கோங்க, அல்லது கொஞ்சமாக கல்கண்டு அள்ளிக்கோங்க. இந்த கடைக்கு போனீங்கன்னா டைமண்ட் கல்கண்டுன்னு விற்பாங்க, சின்ன சின்ன கல்கண்டாக இருக்கும், நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. அது இல்லைன்னா சக்கரை, இந்த சீனி, அதாவது இந்த இனிப்பு, ஒட்டுமொத்தமாகவே சொல்லலாமே இனிப்பு என்பது சுக்கர அருள் பெற்றது, எனவே தான் நாம் அதை யூஸ் பண்ணுறோம். இந்த இனிப்பு பண்ணுறத உங்களோட கையில் வச்சு உங்களோட தலையை வலது பக்கம் 3 times இடது பக்கம் 3 times சுற்றி சிரத்தையோடு அந்த அந்த இனிப்பை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் போட்டுடுங்க. வெளியில் புத்துலையோ அல்லது ஏதாவது வெளியில் ஓரமாக பூச்செடிகளில் போட்டுருங்க. அந்த இனிப்பை உயிரினங்கள் எடுத்து செல்லும், வெறும்போ பூச்சோ வண்டோ எடுத்து செல்லும். அது உங்களுக்கு ரொம்ப நன்மை பயக்கும். சுக்கிர தேவனினுடைய அருளை கிடைப்பதற்கு இது ஒரு இதை காட்டிலும் ஒரு சிறந்த வழி எதுவும் இல்லை. அதே மாதிரி நவகிரகங்களிலே சுக்கர பகவான் இருப்பார், அவர்கிட்ட போயிட்டு பர்சனலாக உங்களோட வேண்டுதலை வச்சு வழிபாடு செய்கிறதுங்கிறதும் ரொம்ப நல்லது. சுக்கரதேவனினுடைய அருளை பெறுவதற்காக இதை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி இந்த மொச்சை சொல்லுவாங்க இல்லையா, இந்த மொச்சையை தண்ணியில் சர்க்கரையை கலந்து அந்த சர்க்கரை தண்ணியில் அந்த மொச்சையை கொட்டி வேக வச்சு தனியாக அந்த மொச்சைக்கொட்டையை எடுத்து அதை லக்ஷ்மிக்கும் சுக்கரருக்கும் படைத்து வழிபாடு செய்யலாம். அதை இன்னைக்கு ராகுகால நேரத்தில் செய்யலாம். அது செஞ்சிங்கனாலும் அற்புதமான நன்மைகள் கிடைக்குங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி பைரவ பெருமானுக்கு முடிந்த அளவிற்கு உங்களால் ஆன விஷயத்தை நீங்கள் செய்யலாம். என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தன காப்பு சாத்துவது, ஜவ்வாத் அபிஷேகம் செய்வது, விபூதி அபிஷேகம் செய்வது, இதெல்லாம் செய்யலாம். நைவேத்தியம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பைரவருக்கு. செவ்வாழைப்பழ நைவேத்தியம் ரொம்ப அவருக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்கும். செவ்வாழைப்பழத்தை நைவேத்தியமாக படைக்கிறது, மிளகு கலந்த தயிர் சாதத்தை நீங்கள் வந்து பைரவமூர்த்திக்கு வச்சு வழிபாடு செய்கிறது அவ்வளோ நல்லது, ரொம்ப அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுப்பதற்கு அது வழிவகையாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த பைரவ மூர்த்தியை மனதார பிரார்த்தித்து நெற்றி நிறைய திருநீர் பூசி அவருடைய சன்னதி முன்னாடியே நீங்கள் அமர்ந்துட்டு ராகு கால டைமில், இன்னைக்கு ராகு கால டைம் எப்போ, மாலை 3 to 4 இல்லையா, இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் சரணாகிருஷ்ண பைரவாய நம, ஓம் சரணாகிருஷ்ண பைரவாய நம, ஓம் சரணா கிருஷ்ண பைரவாய நம அப்படின்ட்டு சிரத்தையோடு இந்த மந்திர ஜபத்தை செய்யணும். நீங்கள் வீட்டிலேருந்து போகும்போது கூட ருத்ராட்ச மாலை எடுத்துகிட்டு போகலாம், அது உங்களோட விருப்பம். ருத்ராட்ச மாலை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த ஆலயத்திலேயே அமர்ந்துட்டு இந்த மந்திர ஜபத்தை செய்வது இன்னும் கூடுதலான நன்மையினை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். இப்படி இந்த ருத்ராட்ச மாலையை வைத்து ஜபம் செய்தீர்கள் என்று சொன்னால், நமசிவாய மந்திரத்தை பைரவரை வேண்டி நீங்கள் ஜபம் செய்தீர்கள் என்று சொன்னால் சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். எல்லாமே ராகு கால நேரத்தில் தான் நீங்கள் செய்யணுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்களுக்கு ஒரு சந்தேகம் கூட வரலாம், சார் நாங்கள் வந்து ராகு கால நேரத்தில் வந்து செய்ய முடியாதுங்க, நாங்கள் ஆஃபீஸில் இருப்போம் வேலையில் இருப்போம், அப்படிலாம் இருந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கனால், ஒருவேளை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது, செய்ய முடியாத ஒரு காரணம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பயப்பட தேவையில்லை, தயக்கப்பட தேவையில்லை. அந்த டைமில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி, ஒரு நோட்டில் கூட நீங்கள் வந்து அட்சயம்னு எழுதி கீழே வந்து உங்களுக்கு விரும்பிய ஒரு ஆசையை நீங்கள் எழுதிட்டு மனசார பைரவரை ஓம்
ஓம் பைரவாய நம ஓம் பைரவாய நம ஓம் பைரவாய நம அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஓம் சரணா கிருஷ்ண பைரவாய நம ஓம் சரணா கிருஷ்ண பைரவாய நம அப்படின்னு சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும், உங்களோட தேவைகளும் விருப்பங்களும் ஆசைகளும் உடனடியாக உங்களிடத்துல வந்து சேரும்ங்கிறதுல ஐயம் ஏதுமில்லை. கண்டிப்பாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் இன்று செய்யுங்கள், சகல விதமான நன்மைகளையும் பெற்று பயனடையுங்கள். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.